சாலையின் நடுவே மாடு குறுக்கே வந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 3.5 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவீரம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஜவான் படத்திற்கான ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் குடும்பத்துடன் பங்கேற்ற தனியார் கல்லூரி பேராசிரியர் ராமகிருஷ்ணன் தனது 2 மகன்கள் மற்றும் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். சோமங்கலம் அருகே தர்காஸ் பகுதியில் சென்றபோது திடீரென சாலையின் குறுக்கே வந்த மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 4 பேரும் கீழே விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் வந்த லாரி மோதியதில் ராமகிருஷ்ணனின் 3.5 வயது மகன் ருத்ரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் தினமும் 100 கணக்கான மாடுகள் உலாவரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.